ஹே காய்ஸ், இட்ஸ் மணி ஹேர். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். நான் நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தேனி போக போகிறோம். தேனி வந்துட்டு எதில் போக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெயினில் போக போகிறோம். 8:05 வந்துட்டு ட்ரெயின். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா 7:50 ஆச்சு. டிக்கெட் வந்துட்டு வாங்கியாச்சு. மதுரையிலேருந்து ட்ரெயினுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 45 ரூபா வாங்குறாங்க, 75 கிலோமீட்டருக்கு. இப்போ மதுரையிலேருந்து 8:05 எடுத்து அங்கே தேனிக்கு வந்துட்டு 9:30 வந்துட்டு போயிடுவாங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு இந்த ட்ரெயினில் போகிறேன். அதுவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயின் எங்கள் ஊர் சைடு போகுது, அப்படியே நாகமலை, புதுக்கோட்டை, உசிலம்பட்டி, ஆண்டிப்பட்டி, அப்படியே தேனி. அங்கே வழியில் வந்துட்டு சூப்பராக வந்துட்டு ஆண்டிப்பட்டி கனவா அந்தலாம் தாண்டி போவோம். அந்த சீனியர்லாம் வந்துட்டு பார்க்கவே செமையாக இருக்கும். ட்ரெயின் பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. 7:55 ட்ரெயின் வந்துருச்சு. 8:05 இங்கேருந்து ஷவர் பண்ண டயத்துக்கு எடுத்துக்கோன்ட்ருக்காங்க. பார்ப்போம் எப்படின்னு. அண்ட் இதில் இருக்க எல்லா கோச்சஸுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ்டு கோச்சஸ் தான். இப்படி உள்ளே வந்தோம்னா இங்கே டாய்லெட், இங்கே ஒரு டாய்லெட், நம்மளோட கோச் வந்துட்டு தான். ஃபுல்லாகவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே காற்று வீசுது. கோச்சே வந்துட்டு ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. ட்ரெயின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கடைசியில் 8:11 வந்துட்டு எடுத்துருக்காங்க. அப்படியே வந்துட்டு மூவ் ஆகுது பாருங்க. இட்ஸ் டைம் டு பை பாய் மதுரை. சீக்கிரம் வரேன் திரும்பி. அப்படியே தேனி டைவர்ஷன் எடுத்தாச்சு. இங்கிட்டு போனால் என்ன ஒரு வரும் தெரில, நான் மேப்பில் பார்த்து போடுறேன். சுத்தமாக வந்துட்டு கேட்காதுன்னு தான் நினைக்கிறேன். ஆடியோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க காய். இதுதான் பார்த்தீங்கன்னா சமணர் மலை. ஏற்கனவே வந்துட்டு இந்த மலையை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். போய் இந்த செக் பண்ணி பாருங்க சேனலில், வேறு லெவலில் இருக்கும். அப்படியே மார்னிங் இருந்து சன்ரைஸ் பார்த்தோம்னா செம்ம சீனிக்காக இருக்கும். அப்படியே ஒரு ஹைவே வேறையா, அப்படியே வண்டிலாம் போய்கிட்டு ஒரு சன்ரைஸு. அதான் அந்த டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு கல் மாதிரி இருக்கும். செம்மையாக காத்தடிக்குது. சுத்தமாக ஆடியோ வந்துட்டு கேட்காதுன்னு தான் நினைக்கிறேன். வாங்க அப்படியே அடுத்த ஸ்டாப்ல வந்துட்டு கண்டிப்பாக பண்ணுறேன். நம்மளோட ஃபஸ்ட்டு ஹால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வடபழஞ்சி. அவ்வளோதான், வடபழஞ்சி வந்துட்டு வடக்கோது நாகமலை புதுக்கோட்டை வந்துட்டு தாண்டி வச்சு அடுத்த ஹால் வந்து பார்த்தீங்கன்னா வடபழஞ்சி தான். நம்ம பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு ஹால்ட்டுக்கு வந்துட்டு வந்தாச்சு வடபழஞ்சிக்கு.
எட்டு 8:30 வந்துட்டு ஃபஸ்ட்டு ஹால்ட் வந்திருக்காங்க, ட்ரெயின் வந்துட்டு எடுத்துட்டாங்க, வாங்க நம்ம அப்படியே போய் குத்தி 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 ஏறிடுவோம். ஏமா ஐயோ நம்ம கோச் வேறு எதுவும் தெரியலையே, அதான் நினைக்கிறேன் நம்ம கோச்சு. ட்ரெயின் வந்துட்டு கரெக்டாக ஒரு 1 மினிட் தான் வந்துட்டு நிற்பாடி இருப்பாங்க. இருக்குங்க இந்த ரூட்டு சொல்லி ஒரு நாள் நானும் மதுரையில் தான் இருந்திருக்கேன், நிறையா தடவை தேனி போயிட்டு வந்திருக்கேன். ஆனால் ட்ரெயின் ரூட்டு இப்படி இருக்கும்னு சீரியஸாக நான் வந்துட்டு நினச்சி கூட பார்க்கணும், வேறு லெவல் சீனாக இருக்குங்க. ஒவ்வொரு தடவையும் உள்ளே உக்காரே முடியல, நான் ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கே தான் நின்றுட்டுருக்கேன். ட்ரெயினோட 3வது ஹால்ட் வந்தாச்சு உசிலம்பட்டி ஸ்டேஷனே பாருங்கள், வேறு லெவல் சீனாக இருக்குங்க. இன்னும் வந்துட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு ஆண்டிப்பட்டி இருக்குது, ஆண்டிப்பட்டிக்கு அடுத்து தேனி, தேனி தான் வந்துட்டு நம்ம ஸ்டாப்பு. இன்னும் ஒரு 1/2 hour தேனி ரீச் ஆகிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், 9:30 ரீச் ஆகி ஆன் டைம் போட்டிருக்கு, எப்போ போகணும்னு தெரில. இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா கரெக்டாக 9 மணிக்கு வந்துட்டு உசிலம்பட்டி வந்தாச்சு. இதுக்கடுத்து தான் உண்மையான சீனே இருக்குது, அப்படியே மலையை குடஞ்சிக்கிட்டுலாம் ட்ரெயின் போகுது, வேறு லெவலில் இருக்கும் அந்த ரூட்லாம். கரெக்டாக எல்லா ஸ்டாப்பிங்லேயும் பார்த்தீங்கன்னா 1 மினிட் தான் வந்துட்டு நிற்கிது ட்ரெயின், வேறு எல்லோரும் பன்சோலில் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. கரெக்டாக 9:01 வந்துட்டு எடுத்தாச்சு உசிலம்பட்டியிலேருந்து. நெக்ஸ்ட்டு ஸ்டாப் வந்துட்டு நமக்கு பார்த்திங்கன்னா ஆண்டிப்பட்டி. அடுத்தங்கிட்ட அப்படியே பின்னாடி இருக்க அந்த மவுண்டைனை பாருங்களேன், வேறு லெவல் சீனாக இருக்குல்ல. உங்களுக்கு அப்படியே அந்த சைடு போய் காட்டுறேன். இந்த சைடும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மழை தாங்க, எல்லா சைடுமே ஃபுல் அண்ட் ஃபுல் மவுண்டைன்ஸாக தான் இருக்குது. அப்படியே இந்த ஒரு லைனை பாருங்களே, அப்படியே மலைக்குள்ளே போகிற மாதிரியே இருக்குல்ல. மக்களே இந்த ஒரு ஸ்ட்ரெச்சை தான் சொன்னேன், அப்படியே ரெண்டு சைடும் மலை நடுவில் அப்படியே ட்ரெயின் போகுது பார்த்தீங்களா, வேறு லெவல் சீனில். அப்படியே டப்குடின்னு ஒரு ஹில்லுக்குள்ளே ஏற ஆரம்பிச்சிச்சுங்க, பாருங்க பாருங்க அந்த ஒரு பியூட்டியை மட்டும் பாருங்களே, வேறு லெவல் சீனாக இருக்குல்ல. நம்ம சீனுங்க ஃபுல்லாக இங்கிட்டு பார்த்தா 360 degrees மவுண்டைன்ஸ் தான். அடுத்து 3வது ஹால்ட்டுக்கு வந்துட்டு வந்தாச்சு ஆண்டிப்பட்டிக்கு. நெக்ஸ்ட் வந்துட்டு நமக்கு தேனி தான். எல்லோரும் வந்துட்டு இறங்கிட்டாங்க, 3/4 பேர் இங்கே வந்துட்டு இறங்கிட்டாங்க. இங்கே வந்துட்டு ரொம்பவே ஃப்ரீயாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். கிளம்பியாச்சுங்க ஆண்டிப்பட்டியிலேருந்து. இதுதான் நம்மளோட கோச்சு. ஆண்டிப்பட்டி தாண்டோன்னே ஃபுல்லாக வந்துட்டு அப்படியே எம்டி ஆகிடுச்சு. நம்ம இப்போ பார்த்திங்கன்னா 9:42 வந்துட்டு தேனி வந்துட்டு ரீச் ஆகிடுச்சு. இதோட இந்த பியூட்டிஃபுல்லான மதுரை டு தேனி ஜேர்னி வந்துட்டு எண்ட் ஆகுது. உங்களை எல்லோரையும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.